மனிதன் தன்னைத்தானே ஆள கற்றுக்கொண்டால் வாழ்வில் உயர்வு அடைவது உறுதி. அறிவு தெளிவுடன் தொழிலில் ஈடுபட்டால் நன்மை உண்டாகும். சொல்லுக்கு மகத்துவம் இல்லை, அதுவே உள்ள துணிவுடன் சொல்லும் போது சக்தி படைத்ததாகிவிடும். உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து கடமையை ஆற்றினால் சோம்பல் சாம்பலாகிவிடும். உழைப்பில் மனதை செலுத்தினால் எப்போதும் உற்சாகத்துடன் பொழுதை கழிக்கலாம். அச்சமில்லாத வாழ்வே ஆனந்தமான வாழ்வு. மனதில் பயம் என்னும் விஷயம் நுழைய அனுமதிக்க கூடாது. உன் கட்டுப்பாட்டில் உன் உடம்பு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீ மிருகமாகி விடுவாய். நடைமுறைக்கு ஒத்துவராத விஷயத்தை ஞானம் என்று சொல்வது பிழை. தியானம் செய்வதை தினசரி கடமையாக கொள்ளுங்கள். தியானத்தால் மனதில் துணிவும் மாற்றலும் உண்டாகும். பிறர் நம்மை தாழ்வாக கருதவோ நடத்தவோ இடம் அளிக்கக்கூடாது. உண்மை பேசுவதை விரதமாக பின்பற்றுங்கள். சத்திய விரதத்தால் வாழ்வில் உயர்வு பெறுவீர்கள். தான் செய்த குற்றத்தை சுண்டக்காய் போலவும் மற்றவர் குற்றத்தை பூசணிக்காய் போலவும் நினைப்பது கூடாது. இயற்கையை மதித்து வாழ்ந்தால் எந்த தீமையும் உண்டாகாது. இது சாதாரண விஷயமல்ல, இதுவே உண்மை ஞானம். ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்வில் எல்லா நன்மையும் உண்டாகும். உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் வாழ்வு நேர்மை வழியில் அமையும். நம்பிக்கை மனதில் பிறந்துவிட்டால் வெற்றி கதவு திறக்கும். அந்த நம்பிக்கையின் முக்கிய லட்சணம் விடாமுயற்சி. நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வது சுலபம், ஆனால் அதன்படி நடப்பது மிகவும் அரிய செயல். துன்பம் நேரும் போது நடுங்குபவன் மூடன். அவன் எத்தனை படித்தும் அறிவு இல்லாதவனே. நடந்ததை எண்ணி பயனில்லை, இனிமேல் நடக்க இருப்பதை குறித்து சிந்தித்தால் நலம் உண்டாகும். கோபத்தை மனதிற்குள் அனுமதிப்பது கூடாது. அமைதி வழியில் செல்லுங்கள். உள்ளத்தில் உண்மை இருந்தால் தான் பேச்சில் அது வெளிப்படத் தொடங்கும். கல்வியும் தியானத்தையும் எந்த வயதில் தொடங்கினாலும் பலன் உண்டு. யாருக்கும் பயந்து உனக்கு தெரிந்த உண்மைகளை மறைக்கவோ திரிக்கவோ கூடாது. தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பயனுள்ளதாக செய்வதே உழைப்பு. நோயால் மனிதர்கள் சாவதை விட பயம் கவலையால் அதிகம் சாகிறார்கள். இப்போது செய்ய வேண்டியதை பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடவே கூடாது. தர்ம வழியில் வாழ்வு நடத்துங்கள். தர்மம் மட்டுமே உண்மை என உணருங்கள். நம்பினார் கெடுவதில்லை, இது நான்கு வேதங்களும் சொல்லும் தீர்ப்பு. நம்பிக்கை மிக்கவனே சிறந்தவன். உன்னை நீயே மனதால் துன்புறுத்தி கொள்வது முட்டாள்தனம். இயற்கையை நேசித்து வாழ வேண்டும். எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. கொள்கையை சொல்வது எளிது, செயலில் பின்பற்றுவது சிரமமானது. மனதில் ஏற்றத்தாழ்விற்கு இடம் அளித்தால் நிம்மதி பெற முடியாது. தனக்குத்தானே தலைவனாய் இருப்பதுதான் மனித உரிமையிலேயே மதிப்பு மிக்கது. இலவசமாக கிடைக்கும் எதையும் பெற்றுக்கொள்ள புத்திசாலியின் மனம் விரும்புவதில்லை. அன்பை வளர்த்து கொண்டால் உலக துயரம் எல்லாம் எளிதில் மறைந்து போகும். எதிரி இல்லை என்றால் சண்டை இல்லை, சண்டை இல்லை என்றால் வெற்றி இல்லை, வெற்றி இல்லை என்றால் மகுடம் இல்லை. ஆரோக்கியத்தை பெற்றுள்ள ஒருவர் நம்பிக்கை பெற்றுள்ளார். நம்பிக்கை பெற்றுள்ள ஒருவர் எல்லாவற்றையும் பெற்றுள்ளார். தொலைவில் இருப்பதை பார்த்து தயங்குவதில் பயன் எதுவுமே இல்லை. அருகில் இருப்பதை செய்து முடிப்பதே சிறந்தது. நல்லவர்கள் செய்யும் உதவி பூமிக்கடியில் இருக்கும் நீர் போல் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது, ஆனால் பூமியின் மேற்பரப்பில் பயிர்களை செழுமையாக வளரச் செய்யும். அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுகின்றது என்பது முக்கியமல்ல, அதை கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்பதே முக்கியம். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? கேட்பதை விட்டுவிட்டு செயல்படுங்கள். செயல்பாடு ஒன்றே உங்களை வரையறுக்கும். தனது இலக்கினை அடைவதற்கான சரியான அணுகுமுறை கொண்ட ஒருவனை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. தவறான அணுகுமுறை கொண்ட ஒருவனுக்கு இந்த பூமியில் எதுவும் உதவ முடியாது. இரண்டு வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தால் அதுதான் விலை மதிக்க முடியாத திறமை.
நெருக்கடி நிலையிலும் நிதானம் இழக்காமல் அமைதியாக முடிவெடுப்பது, உற்சாகமான சூழ்நிலையில் சமநிலை இழக்காமல் இருப்பது, யாரையும் திருப்திப்படுத்த தனக்கு விருப்பமில்லாத செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது, இவையே உண்மையான தலைவனின் குணாதிசயங்கள். மின்மினி பூச்சி பறக்கும் போதுதான் பளபளக்கிறது, மனிதன் சுறுசுறுப்போடு இருக்கும் போதுதான் பிரகாசமாக இருக்கின்றான். நீண்ட தூக்கத்தை விட ஆழ்ந்த தூக்கத்திலேயே அதிக நன்மை உள்ளது. அன்பு தலைமுடியை போன்றது, வெட்ட வெட்ட முன்னிலும் அதிகமாக அது வளரும். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவர் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். தங்கள் கால்களால் பறவை சிக்கிக்கொள்ளும், தன் நாவினால் மனிதன் சிக்கிக்கொள்வான். சிறு தீங்குகளை பொருட்படுத்தாமல் இருந்தால் அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும். சோம்பல் என்பது இளைப்பாறுதல் அல்ல, அது வேலையை விட அதிக களைப்பை தரும். உயர்ந்த நம்பிக்கை சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன. ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இரு, நீ சுறுசுறுப்பாய் இருப்பது நீயே உணர்வாய். மோசமான சாக்கு போக்குகள் என்பது எதுவும் சொல்லாததை விட மட்டமானது. உங்களால் முடியும் என்று நம்புங்கள், அதுவே உங்களுக்கான பாதி வெற்றி. விடாமுயற்சி உடையவன் விரும்பிய அனைத்தையும் பெற்றுவிடுகிறான். மற்றவரோடு இணைந்து வெற்றி பெறுவது எப்படி என்பதை அறிந்து கொள்வதே வெற்றியின் சூத்திரத்தின் மிக முக்கியமான ஒற்றை மூலப்பொருள். எங்கே இருக்கிறார்களோ அங்கிருந்தே, எதை வைத்துள்ளாரோ அதை கொண்டே, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். உங்கள் கண்களை நட்சத்திரங்கள் மீதும், உங்கள் பாதைகளை தரையின் மீதும் வைத்திருங்கள். வாக்கு என்பது துப்பாக்கி போன்றது, அதன் பயன் அதனை பயன்படுத்துபவரின் தன்மையை பொறுத்தது. ஒருபோதும் தவறை செய்யாத ஒருவன் ஒருபோதும் எதையும் செய்யப்போவதில்லை. அன்பு இருக்குமிடம் சொர்க்கம், அன்பு மறைந்த இடம் நரகம். ஆயிலின் பெருமை ஆண்டுகளில் இல்லை, வாழும் முறையில்தான் இருக்கிறது.